என் வாழ்க்கையில் ரீசெண்டாக இப்போ ஒரு இன்னொரு மிரக்கலை பார்த்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவர், அவரை எனக்கு கொஞ்சம் தெரியும், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் வந்து மித்ரேஷிவான்னு குருஜி இருக்காரு தெரியுமா? தெரியாது. தக்ஷினா ஃபவுண்டேஷன்னு? ஆமாம், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கு வந்து நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் உங்களை வர சொல்லியிருக்கார் அவர். அப்படியா, எனக்கு தெரியாது. அப்படி அவர் உங்களை வர சொல்லியிருக்கார், நீங்கள் அங்கே வாங்க. சரின்னு போனேன். இன்னைக்கு இவரை நான் பார்த்ததில்லை, ஆனால் அவரை பார்த்த உடனே என்னமோ தெரியல, ஐயா ரொம்ப தனிமையில் இருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு 7 மந்த்ஸ் முன்னாடி 35 வயசு பையன் இறந்துட்டான். அதுலேருந்து ரொம்ப ஒரு தனிமை, ஒரு வருத்தம். இவர் வந்தவுடனே உட்கார வச்சு என் கையை பிடிச்சார். குருஜி கண்ணுலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. என்னடா அவர் என்ன அழறார் அப்படிங்கும்போது, ஒரு 5 நிமிஷம் கண்ணுலேருந்து தண்ணி வந்தது, நானும் அழுதேன். அப்புறம் குருஜி சொன்னார், நீங்கள் எவ்வளோ வருத்தமாக இருக்கீங்கன்னு மாத்தங்கி அம்மா சொன்னாங்க, கவலைப்படாத, மாத்தங்கி அம்மா பார்த்துப்பாங்க, நானும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெயந்திக்கு கண்டிப்பாக வரணும்னாங்க. நான் எந்த கிளாஸு இதெல்லாம் எதுவுமே அட்டன் பண்ணதில்லை, அதனால் இன்றைக்கி வந்தேன். இங்கே வந்து ஒரு மிரக்கிள் நடந்தது, அதை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கணும். நான் வந்து டெய்லி ஹனுமான் சாலிசான்னு ஒரு புக் இருக்கு, இவங்க கூட ஆடினாங்க, அந்த புக்கை எப்போவும் கேரி பண்ணுவேன், படிப்பேன். என்னாச்சு உடனே, இன்றைக்கி வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கலை, ஏன்னா எனக்கு வேறு ஒரு வேலை இருந்தது, ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒரு ஸ்டூடியோவில். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு இங்கே வந்தால் கரெக்டாக டைம் சரியாயிடுச்சு. இந்த ஹனுமான் சாலிசா டான்ஸ் ஆடினாங்க, ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க. அதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நான் ஹனுமான்கிட்ட மனசார கேட்குறேன், ஏதோ தெரியல, நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் ஒரு பாபா டிவோட்டி ஆல்சோ, எதுக்காக கூட்டின்னு வந்திருக்கேன், என்ன எதுன்னு புரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா குருஜியை பார்க்கும்போதே எனக்கு ஒரு எப்படி அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரில, அது வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அவரை அன்றைக்கி பார்க்கும்போதே. இன்றைக்கி காலையில் நான் பார்த்துருக்கணும், அவரை பார்க்க முடியலன்னா. சரி, நீங்கள் வந்து ஹனுமான்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி ஹனுமான் சாலிசா படிக்கவே இல்லைப்பா, 11:30 மணிக்கு மேலே போய் படிக்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒரு வழி காமி அப்படின்னு. அதுக்கு ஆன்சராக 10 நிமிஷம் கழித்து இந்த ஹனுமான் சாலிசா டான்ஸ் ஆடினாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது நான் அவங்களோடைய ஹனுமான் சாலிசாவை நான் பாடிட்டேன். ஸோ எனக்கு உறுதியாயிடுச்சு. குருஜி சொன்னார், நீ தனியாக இல்லை, நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னார். என் தனிமை வந்து இப்போது இன்றைக்கோட மறந்துட்டேன். அதை நான் குருஜிகிட்ட சொல்லணும். தேங்க்யூ வெரி மச் குருஜி. You've not just touched my life, but you've touched my heart. Thank you very much.